திறன்மிகு இந்தியா திட்டத்தின் கீழ் மகளிர் தையல் பயிற்சி அளிப்பதற்காக சேலம் அம்மாப்பேட்டையில் ஆயத்த ஆடை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் பயிற்சி மையம் சேலம் நகரில் வாழும் ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. பெண்கள் சுய வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் பயிற்சி, ஆடை தர கட்டுப்பாடு நிர்வாகி போன்ற அனைத்து விதமான பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 350க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுவதாக சேலம் ஆயத்த ஆடை பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் கூறினார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சின் கீழே எங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் ஸ்கில் இந்தியா மூலிமா பார்த்திங்கன்னா மக்களுக்கு இலவச ஃப்ரீ மிஷின் ஆப்ரேட்டர், பேட்டர்ன் மாஸ்டர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இலவசமாக கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ஓரியண்டாக வந்து நாங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை மேம்பெரும் உயருது. நாங்கள் வருடத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் சேலம் சென்டரில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 350 மேற்பட்டவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3000 மேற்பட்டவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். 5ஆம் வகுப்பு படித்தவர்களும் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக ஆயத்த ஆடை பயிற்சியாளர் கவிதா தெரிவித்தார். ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ, இந்த மாதிரி எல்லா கோர்சஸ் முடித்தவங்களும் இங்கே வந்து ட்ரைனிங் கற்றுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோர்சஸ் இருக்குது. ஸோ டெய்லரிங் மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டரியும் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கற்றுட்டு அவங்களுக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் மீன்ஸ் கார்மெண்ட்ஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது அல்லது கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அவங்க ஓனாக பொட்டிக் ஷாப் வைக்கிறது, டெய்லர் ஷாப் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் கொடுத்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே அவங்க அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நல்ல பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்குது. ஆயத்த ஆடை பயிற்சி முடித்து சுயமாக தையலகம் அமைத்து தொழில் செய்து வருவதாகவும் பலர் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறினர். டெய்லரிங் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். 7 மாதம் 8 மாதமாக கோர்ஸ் வந்துட்டுருக்கேன். இங்கே பவர் மிஷின் அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு பேசிக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா இப்போ டெய்லரிங் பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ டிசைன்ஸுன்னு பார்த்தா கார்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ளவுஸு, சுடிதார், பாவாடை சட்டை, சட்டை, அப்புறம் ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சுடிதார்னு இருக்கும்போது நிறைய டிசைன்ஸு, ஃபேன்சி மாடல்ஸ் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம். இது நிறைய பெண்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது. இந்த சேலம் ஏடிடிசி சென்டர் நிறைய பெண்கள் இங்கே முன்னாடி வந்து இங்கே இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு எல்லாருமே சாதிக்கணும்னு நானும் விரும்புகிறேன். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் மூலம் தங்கள் குடும்ப பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் மூலம் சேலத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் சுய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோராக மாறியிருப்பது இந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.